Thank you, Jesus. Praise the Lord. கடந்த வாரம் செய்தியின்படியாக அன்னாள் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார் என்று பார்த்தோம். அவர் கர்த்தருடைய சமூகத்தில் உடன்படிக்கை செய்தபோது கர்த்தர் அடைப்பை திறந்து சாமுவேலை உருவாக்கி பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இஸ்ரவேலுக்கு கொடுத்தார் என்பதை பார்த்தோம். ஒவ்வொரு மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் சாட்சிகள் சொல்வது அவசியமாக இருக்கிறது. ஒரு மாதம் முழுக்க கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், ஒன்றுமே செய்யலை அப்படி சொன்னால் நீங்கள் உட்காந்துருங்க, நோ ப்ராப்ளம். எனக்கு கர்த்தர் செய்தார் என்று சொல்கிறவங்க முன்னுக்கு வந்திருந்து மைக்கை கொடுங்க தம்பி, அதாவது வந்து உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளமாக கேட்கிறேன். ஹல்லேலூயா. முன்னுக்கு வந்திருந்து சொல்லலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே தம்முடைய கிருபையினால் இந்நாள் வரைக்கும் எங்களை உயிரோடு காத்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் ஒவ்வொரு நிமிஷமும் அதிசயமாக நடத்தி வருகிறதே. நானும் என் குடும்பமும் எங்களுடைய எல்லாரும் காணத்தக்கதாய் தேவனனை சுமந்து காத்து தப்புவித்து வழி நடத்துகிற தயவுக்கு என் தேவனை நான் மகிமைப்படுத்துகின்றேன். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். நேரம் தாமதம் பண்ணாதீங்க, டக்கு டக்குன்னு ஓடி வாங்க, முந்தி கொள்ளுங்க. சாட்சி கொடுக்கும்போது ஓடி வரணும். ஆண்டவர் என்ன செஞ்சார்னு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து மகன் டைமண்ட் மெசேஜ் கொடுத்துருந்தார். உண்மையிலே அது ஒரு அபிஷேகமான ஒரு இதாக இருந்தது, ஒரு விடுதலையாக இருந்துச்சு. இது இந்த வாரம் முழுக்க அந்த காரியங்கள் எங்களோடு கூட இருந்தது. அது மாத்திரமில்லை, இன்றைக்கு ஆண்டவர் எங்களை பேர் சொல்லி அழைத்தாரோ அன்றில் இருந்து எந்த குறைவு வந்திருக்குது, ஆனாலும் அவருடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தி எத்தனையோ ஆபத்துக்களில் எங்களை தப்பு வச்சு எல்லா காரியங்களையும் அவர் வழிநடத்தி வர தயவுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதனம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே எங்களை அனுதினமும் போஷித்து தேவைகளெல்லாம் சந்தித்து ஆசீர்வாதமாக நடத்துகிறார். அதே போல் அநேகர் சொன்னாங்க, நான் சர்ச்சில் இருக்கிறதுக்கே ஊழியம் செய்கிறதுக்கே லாயக்கு இல்லை, பிரயோசனம் அவனுதான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். சொன்ன நாள்லேருந்து கர்த்தர் அனுதினமும் ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு சர்ச்சோடு தான் போகுது. ஒவ்வொரு சண்டே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஆண்டவருக்கான என்ன செய்ய போகிறோம், இன்னும் அதிகமாக ஓடத்தக்கிற ஆண்டவர் கிருபை செய்திருக்கார். நல்ல தாய் தகப்பனை போல ஆண்டவர் ஊழியக்காரர்கள் தந்திருக்கார். அநேக காரியங்கள் ஆண்டவர் வழி நடத்துகிறார். எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் கிறிஸ்துவ. ஆமென். ஒன்றுமே ஒன்றுத்துக்கு நீ உதவ மாட்ட, நீ வேஸ்ட்டு, நீ வாழ்கிறதே வேஸ்ட்டு, நீ எதுக்கு பிறந்த அப்படின்னு கேட்குறாங்களா, நீ சொல்லுங்கள். கர்த்தரனை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தரனை தெரிந்து கொண்டார். அவர் ஒருத்தர் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ வேறு யார் என்ன சொன்னால் விடுவோன்னு கே. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மட்டுமா எங்கள் எல்லாரையும் பாதுகாத்து குடும்பங்களில் இருக்கிற அனைத்து தேவைகளையும் சந்தித்து எல்லா நேரங்களிலையும் அவருடைய சொட்டையின் மறைவிலே மறைத்து பாதுகாத்து நடத்தி வருகிறார். இன்னும் பலவிதமான எனக்கு நிறைய சுயினங்கள் பாஸ்ட் 2 weeks முதல் இருந்துச்சு. அதிலிருந்தும் கர்த்தர் விடுதலை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட அநேக காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஊழிய பாதையிலே தேவன் அநேக காரியங்களை இந்த நாட்களில் தேவன் சந்தித்திருக்கிறார். எங்களுக்கு நாங்கள் கேட்பதற்கு அதிகமாக எங்களுக்கு தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அவருடைய சகலவற்றிலும் ஒரு பரிபூர்ண சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த ஜனங்களாய் குடும்பமாய் நாங்கள் சகோதரர்களாய் ஒருமித்து தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதம், அந்த பரத்தின் ஆசீர்வாதம் மிகவும் அவசியம் எங்களுக்கு. உலகத்தின் ஆசீர்வாதம் அல்ல,
பலத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாட்களில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமில்லை, அநேக இடங்களுக்கு ஓடத்தக்க வீதம் தேவன் எங்களுக்கு சகல பலத்தையும் கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ பலவீனமான ஒரு காரியத்தில் நான்னுடைய கடந்து போனேன். என் சரீரம் வியாதிகள் பலவீனங்கள் எத்தனையோ காரியங்கள், மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டல் டாக்டர் நினைக்கிற நேரமெல்லாம் அப்படியே என்னுடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருந்தது. ஆனாலும் தேவனுடைய சுத்த கிருபை இந்த நாட்களில் கர்த்தர் நல்ல ஒரு உற்சாகத்தினாலும் பலத்தினாலும் என்னை இடை கட்டியிருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நான் கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை கொடுத்ததுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்து. Amen. Amen. Hallelujah. Ah, Darren, come on. Praise the Lord. Praise the Lord. I thank Jesus for helping me through my keyboard exam last week, and he gave me good grades, so I thank Jesus for that. And I thank him for helping me for developing every instrument I play. And I thank that I'm playing in this wonderful church, Jesus. And for this ministry, that this ministry will grow and it will go worldwide. And yeah, and I thank Jesus for helping me through everything. Amen. Hallelujah. Avar aarambicha mudikka mattar and 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 poite irukkom avar. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Naan or testament vandu solirukken. Last night la irundhu enna appo ivula no kindle pannirukanga adu enna na. எனக்கு இப்போ ஒரு புது ஒரு கார் இருக்கு, ஆடி. நான் சந்தோஷமெல்லாம் இருக்கிறேன். அதுவும் கார்க்குள்ளே நாங்கள் சர்ச் ஒரு நைட்டு வந்து எல்லாம் செட்டப் பண்ணி ரெடியாக வருவோம். இந்த மார்னிங்க்கு செட்டப் பண்ண எவ்வளோ அப்பா இது பேசினாங்க, சைலன்ஸ் இருக்கிற ரப்பர் போட்டு நான் தெரியுமா, சைலன்ஸ் இருக்கிற ரப்பரா நான் கேட்டேன். அப்பா அம்மா சொன்னாங்க, தம்பி ஆடி கார் வச்சுருக்கீங்க, சைலன்ஸுக்கு ரப்பர் இருக்குது தெரியுமா? என்னப்பா சைலன்ஸுக்கு ரப்பர் இருக்குது? அது ஒரு ஹாஃப் அன் ஹவராக என்னை தெரிய வைக்காம நானும் சுற்றி சுற்றி இந்த ரப்பர் என்ன, இந்த ரப்பர் என்ன, நான் பார்த்து இன்டர்நெட்டெல்லாம் அப்படி ஹைட் பண்ணி பார்த்தேன். கிளவர் மாதிரி பார்க்க சொல்ல, அது சைலன்சர் பின்னாடி போடுவீங்களே சவுண்ட் மாற்ற, இல்லை தம்பி அது இல்லை எனக்கு. இப்போ நான் யோசிச்சேன், என்னடா இந்த ரப்பரு? அப்போ பார்க்க பார்க்க திருப்பி இன்டர்நெட்டில் பார்த்தேன், ஆ சைலன்சர் பிடிக்கிற ஒரு ரப்பர் இருக்குது சவுண்ட் வைக்காமல். அப்போ அதை ஃபைன் பண்ணிட்டு அதை ஃபுல் வைக்கா. ஸோ எனக்கு காட் கேம் இன் நாலேஜ் டு நோ வாட் சயின்ஸ் ரப்பர் இஸ் ஃபர்ஸ்ட். ஆனால் செகண்ட் மெயினான திங், கார் டிரைவிங், நான் தங்கச்சி ஆண்டி ஷோமி ஆண்டி அம்மா எல்லாரும் இப்போ ஒரு காரோட பழகணும். அது இருக்கு காட் கிவிங் அஸ் நாலேஜ், குட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைக் அப்பா குமார் அங்கிள். ஐ தேங்க் காட் ஃபார் தட் ஆல்சோ, ஸோ தட் வீ கேன் ஆல்சோ சேஃப்லி டிரைவ் அரவுண்ட். அண்ட் லாஸ்ட் அண்ட் தேர்ட்லி, God has given us strength throughout all this week. God has given me strength when I was working in hospital and speaking to different patients and going through, seeing their lives and their perspective and their talk. I thank God for giving me such opportunities like that. Amen. Hallelujah. Praise the Lord. அதாவது கார் வந்து பழகுறாங்க, தங்கச்சி சிரோமி வைஃப் டைமண்ட் நாலு பேர் பழகுறாங்க. அதாவது பைபிள் செல் பண்ண நாலு திசையிலும் இவங்க அமுச்சு ஆத்மாக்களை கொண்டு வர போகிறோம். ஹல்லேலூயா. தேசத்தின் அது எல்லை பரிந்தமும் அமுச்சு கொண்டு வர போகிறோம். அதுதான் உங்களெல்லாம் பழக வச்சுருக்கோம். ஓகே குட். நெக்ஸ்ட். ப்ரைஸ் லார்ட். ப்ரைஸ் லார்ட். நான் ஆண்டதுக்கு நல்லா இருப்பேன், நல்ல சந்தோஷமாக இருக்கேன் இந்த தீஸ் டேஸ். அண்ட் ஈவன் தோ ஐம் கோயிங் டு ட்ராபிள்ஸ் லைக் மை சன் இஸ் நாட் டாக்கிங் டு மீ, மை வைஃப் இஸ் நாட் டாக்கிங் டு மீ. But I hope that one day they will talk to me soon, and I pray that Jesus will help. Amen. Me. Hallelujah. நேத்துக்கு இருந்து நாளைக்கு மரித்து போகிற மனுஷன் பேசாமல் இருந்தால் எங்களுக்கு என்ன? தேவாதி தேவன் பேசுகிறாரா? தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ டைமண்ட் வந்து இந்த ரப்பரை பற்றி சொன்னான். அப்போ நேற்று காரில் வரும்போது நான் சொன்னோம், மெசரிஸில் போவோம்டா, மெசரிஸ்லாம் சரியில்லை அவுடி தான் சரின்னு சொல்லி பேச ஆரம்பித்தான். உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருது, எந்த எவ்வளோ மைலேஜ் தெரியுமா? அந்த சினிமா ஜோக்கு மாதிரி தான் இருந்தது, வடிவேல் ஜோக்கு மாதிரி தான் இருந்தது. மைலேஜ் தெரியும் என்ன சார், மைலேஜ் முக்கியம் இல்லைடா, இது பெரிய காரு ஸ்டைலாக போன வரணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ரொம்ப தெரிஞ்சமாக பேசினேன். அப்போ திடீர்னு சொன்னால், அங்கிள் அந்த ரப்பர் ஒன்று போயிடுச்சு சைலன்சர் மாற்றணுன்னு. அவங்ககிட்ட என்ன ரப்பர் எங்களுக்கு நீங்கள் கேட்க? அப்போ சொன்னோம், மாட்டினியா நீ இப்போவா
இவ்வளோ பேசி நீ ஏன் ரப்பர் தெரியாமல் இருக்கிய, இப்படி தான் ஒருத்தர் இருந்தானா குருவை மிஞ்ச சிஷ்யன் சொல்வார்கள், அது ரொம்ப தப்பு. அது ஒரு குருக்கிட்ட எல்லா கலையும் கற்றுக்கிட்டான், எல்லா வித ஃபைட்டும் கற்றுக்கிட்டான். கற்றுக்கிட்டு சொல்கிறான், குருவே ஐ எம் ரெடி, சூப்பர் ஃபைட்டர் நான், முதல்ல உங்களை ஜெயிக்கணும். அதாவது தீட்டிய மரத்தில் கூறு பார்க்குற மாதிரி குருவியே ஜெயிக்கணும்னு சொன்னான். குருவுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், குரு வயசானவர், எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு, ஆனால் அவன்கிட்ட பலம் இருக்குது, அடித்தா செத்துடுவார். அப்போது குரு சொல்கிறாரு, என்ன பண்ணுறது, சரி நாளைக்கு காத்தால வா அப்படின்னு சொன்னார். அவன் காத்தாலன்னா காத்தால் ஏர்லியாக வந்துட்டான், 6 மணிக்கே வந்துட்டான். குரு எப்போது வந்து வீடு க்ளீன் பண்ணுறவர், பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுறவர் காலங்காத்தால். அப்போ காத்தால வரும்போது கையில் ஒரு பாத்ரூம் கலர் பக்கெட்டும் இங்கே தொடப்பம் வச்சுருந்தார். என்ன குருவே என்ன வச்சுருக்கீங்க, அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, இது புது கலைப்பா, புது கலை. குருவே இது எனக்கு கற்று தரலையே, அதனா இதெல்லாம் கத்துறப்படியா தம்பி, இது புது கலை, உடனே காலை விழுந்துட்டான். குருவே என்னை மன்னிச்சிருங்க, நான் எல்லா கலையும் கற்றுட்டு இந்த மாமதையில் இருந்தேன், அதனால் ஒன்றுமே தெரியலன்னு. அந்த மாதிரி தான் எல்லாம் தெரிஞ்ச அவுட்னு ஃப்ரீயாக இருந்தார், சின்ன ரப்பர் தான் அது. அந்த மாதிரி தெரிஞ்சுன்னு சொல்லி ஒரு நாள் வந்து பெருமை பாராட்டக்கூடாது. அதுதான் அந்த அதுதான் அந்த ஜோக்கு, அதுதான் இந்த டைமண்ட் சொன்னது நகைச்சுவையாக இருந்தது உண்மையாகவே. இப்போது வசனத்துக்குள்ளே கடந்து சொல்லுவோம். கத்தர் பெரிய ஆசீர்வாதம் செஞ்சுருக்கிறார். இந்த வசனத்துக்கு பொறுத்த முன்னாடி ஒரு அருமையான பாட்டு இருக்குது, இந்த பாட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும். இந்த சாட்சியில் சொல்லும்போது சொல்லுவாங்க நிறைய பேர், நான் உன் கூட இருக்கேன், நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன், யார் கைவிட்டாலும் கைவிட மாட்டேன், சொந்தக்காரங்களா நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க, நீ எங்களை விட்டு போய் நல்லா இருந்துருவியா, நீ பிச்சை எடுப்ப, நீ ரோட்டில் தான் இருப்ப அப்படின்னு சொல்லி அவங்க ரோடோடு எங்களை தேடுறாங்க. புரியுதா, சொன்ன காரணம் என்னது, நீ பிச்சை எடுப்ப, நீ ரோட்டில் தான் சொல்லிட்டு எங்களை ரோடோட தேடுறாங்க, அவங்க தான் வளையிறாங்க, நாங்கள் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம் ஜாலியாக. ஹலோ இல்லையா, அதுக்கு தான் ஒரு பாட்டு இருக்கு, நாம் நாம் துணையென நான் எந்தோரை சொன்னவர், நாம் நாம் துணையென நான் எந்தோரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா தனியனை, நட்டாற்றில் விட்டாரையா தனியனுக்கு ஆதாரம் நீதானையா, இந்துரையே ஆதாரம் நீதானையா. நாம் நாம் துணை என்று எத்தனையோ பேர் சொன்னவங்களாம் எங்களை நடுக்கடலை விட்டு போனார்கள், ஆனால் நடுக்கடலை கத்தர் பிரித்து நடக்க வைப்பாரையா. ஹல்லேலூயா. இன்று இந்த வசனம் உங்களுக்குள்ளாய் கடந்து வருகிறது. நடுக்கடலை இருக்கலாம், யாருமே எல்லாம் ஒருவரும் ஒதுக்கி வச்சிருக்கலாம் உங்களை, உங்களுக்கு யாருமே இல்லை என்று இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நான் உன் இருக்கும் பட்சத்தில் நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம், எதற்கும் கவலைப்பட, நான் உன்னோடு பேச தயார், நீ என்னோடு பேச தயார் என்று கர்த்தர் கேட்க. அந்த கால வேளையில் எல்லாரும் திருப்புவோம். 1:4, 4 பத்தாம் வசனம், 1 Chronicles 4:10. இந்த அந்த அதிகாரத்தில் ஒரே சின்ன வசனம் தான், சின்ன வசனம் அதிக விஷயத்தை பேசியிருக்கிறது. ஒரே வசனம் ஜாபேஸ், ஜாபேஸ் என்று சொன்னால் பெயின், வலி. ஏன்னா அவர் தாய் வந்து பெரும் வலியோடு அவனை பெற்று எடுத்திருக்கிறாள், பெரும் பாரத்தோடு பெற்று எடுத்திருக்கிறாள். அதுக்கு தான் அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தார்கள். அவனை பார்க்கும் போதெல்லாம் வரும், இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றண்டா. சில சமயம் பார்த்துருப்பீங்க, அப்பா அம்மா மாறு அம்மா அம்மா மாறலாம் உட்காந்து பேசும்போது திடீர்னு பிள்ளையை பற்றி பேசுவாங்க, ஐயோ ஐயோ நான் பட்ட கஷ்டம் இருக்கு என் பிள்ளையை பார்க்க, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் லேபர் வார்டில். எனக்கு தெரியும், இந்த இலங்கை இந்த இங்கிலாண்டில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பெண்கள் பிரசவப்படுறத கணவன்மார் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம், இது எல்லா ஊர்லேயும் வரணும். அப்படி வந்துச்சு வச்சிங்களேன், குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. அதை மீறியும் பிரச்சனை இருந்தால் அவன் பிசாசு உண்மது, அது மீறியும் புருஷ பிரச்சனை பிசாசு. யோசிக்கணும், பெண்கள் கஷ்டப்படுறது எனக்கு தெரியும். என் மனைவி டைமண்டுக்காக 14 hours, டேரனுக்காக 16 hours ஷி வாஸ் இந்த லேபர் வார்ட். ரொம்ப பெயினில் கஷ்டப்பட்டாங்க. அவங்க பெயினில் இருக்கும்போது அந்த பெயினை ஈஸி பண்ண ஒரு டியூப் கொடுப்பாங்க, இழுத்தோடனே அப்படியே அந்த குளோரோஃபார்ம் மாதிரி உடம்பு ரிலாக்ஸ் பண்ணோம், அப்படியே படுத்திருப்பாங்க. நான் அப்போ தான் குமாரை கூட்டிகிட்டு பொண்ணு பக்கம் போயிட்டு வந்து டயர்டாக இருந்தேன், இது என்ன டியூப்னு வாங்கினேன் இழுத்தேன், ஒன்றுமே தெரியாது. ஃப்ளாட்டு 2-3 hours ஃப்ளாட்டு நானுங்க,
வந்து நர்ஸ் கேட்குறா, இவரே மகன் படுத்திருக்காரு, வந்தவர் இழுத்தாருங்க, என்ன நிறுத்து பார்த்தாரு, அவரை படுத்திருக்காரு. நானும் தெரியும் நல்லா இது என்ன இழுத்தான் பார்ப்பணும், நல்லா ஃப்ளாட், அவ்வளோ ஒரு பெயினை அப்போ தான் தெரிஞ்சுது. அதில் அவ்வளோ அதை இழுத்து கூட ஷம்லாக்கு பெயின்னா யோசித்து பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு பெயின் இருந்திருக்கும். யாபேசியம் இப்படி தான் பெற்றெடுத்தாலும் தாய், ஜாபேஸ் என்றால் பெயின் என்ற அர்த்தம். படிக்கிறீங்க பா, கேட்போம் 10 வசனம். இல்லை 9 படிங்க, ஃபர்ஸ்ட் 9 படிங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நீ கிறிஸ்துவன் என்று உனக்கு பூரமாக தெரியுமா? நான் இயேசுவை முழுமையாக பின்பற்றேன் என்று உனக்குள்ளாக அந்த பூரணம் இருந்தால் இன்னொன்று தெரிந்துக்கொள், நீ இயேசுவை முழுமையாக பின்பற்ற என்பதை கர்த்தரும் அறிவார். ஹல்லேலூயா. God has the knowledge of it if you are a follower of Christ. கர்த்தருக்கும் தெரியும், நீ இயேசுவை முழுமையாக பின்பற்றுகிறாயா இல்லையா என்று அவருக்கு தெரியும். இதை தெரிஞ்சுக்கொள்ளணும். இங்கே யாபேசு ஜெபிக்கும்போது அதை தெரியப்படுத்துகிறான். Prayer is not a tradition of Christians. கிறிஸ்தருடைய பாரம்பரியம் இல்லை அது ப்ரேயர் பண்ணுறது. அதை நிறைய பேர் நினச்சிட்டாங்க கிறிஸ்தவனாக ப்ரேயர் பண்ணணும். அப்படி பண்ணால் அந்த ப்ரேயரில் வல்லம் இருக்காது ஐயா. ப்ரேயர் என்பது டாக்கிங் டு காட், நீ தேவனோடு சம்பாஷிப்பது தான் அது ப்ரேயர் என்று சொல்ல, ஜெபம் விண்ணப்பம் வைக்கிறது. இல்லாட்டி சும்மா செவரை பார்த்துட்டு பேசி போகிற நிறைய பேர் இருக்காங்க, நானும் ப்ரே பண்ணுறேன் ப்ரே பண்ணுறேன், அவளுக்கு ஒன்றுமே நடக்காது. வேதம் சொல்லுது அக்கிரம சிந்தை கொண்டிருந்தே ஆனால் உனக்குள்ள ஜெபம் பதில் கொடுக்கப்படாது. இன்னொன்று, நீ கத்தரை விசுவாசம், கத்தரின் ஜபத்தை கேட்கிறார் என்றது விசுவாசம் உனக்குள்ளே இருக்கணும். நான் ஆண்டவரே ஜபம் பண்ணுறேன் கேட்குறேன், உனக்கு விசுவாசம் இல்லை, விசுவாசத்தோடு ஜபம் பண்ண வேண்டும். இங்கே பாருங்கள், ப்ரேயர் இஸ் அக்கம்ப்ளிஷிங் த ப்ராமிஸ் ஆஃப் காட், கத்தருடைய சத்தியத்தை நிறைவுபடுத்த முடியாத இந்த ஜபம் இருக்கிறது. நீங்கள் ஜபம் பண்ண உட்காரும்போதே முதல் நான் என் தேவனோடு பேசுகிறேன் என்ற ஒரு அந்த விசுவாசம் வரணும். ஒவ்வொரு முறை நீ ஜபத்தில் உட்காரும்போது, ஒவ்வொரு முறை ஜபத்தின் உட்காரும்போது யோசிக்கணும், என் தேவன் என்னை உருவாக்கியவரை நோக்கி நான் இப்போ பேச போகிறேன். சிங்காசனம் வீட்டிற்கு இறங்கி வரப்போகிறார், நான் முழங்கால் படியிட்டால் அவர் எழுந்திருப்பார். ஹல்லேலூயா. நீங்க முழங்கால் படியிடும் போது உன் தேவன் எழுந்து கீழே வருகிறார். ஹல்லேலூயா. இந்த மரியாதை ஒருத்தனும் தரமாட்டான் ஐயா. இந்த காலத்தில் நிறைய பேர் மறந்து போனார்கள், அது வெளிநாட்டில் வந்து மறந்து போன. நம்ம ஊர்லலாம் ஒரு வயசானவர் வந்த உடனே சின்ன பசங்க ஏஞ்சி உட்கார ஐயா உட்காருங்க ஏன் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இங்கே இருக்கிற பசங்க கால் மேல கால் போட்டுட்டு ஹலோ ஹவ் ஆர் யூ ஓகே அப்படியே, அது மரியாதை இல்லை. ஆனால் என் தேவன் நீ முழங்கால் படிட்டால் எழுந்து வராதையா. எவ்வளோ பெரிய மகா பெரிய தேவன், அண்ட சராசனை உருவாக்கிய தேவன், வார்த்தினால் வியாதியும் வேதனையும் சுகமாக்கிய தேவன். நீ முழங்கால் படையும் போது, நீ விசுவாசிக்கும் போது தான் இறங்குறார். சும்மா முழங்கால் படிஞ்சால் அவர் இறங்க மாட்டார், அது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் முட்டி போட்டால் வந்துடுவார்க்கு, நோ, நீ விசுவாசத்தோடு நீ என்னிலும் நான் உன்னிலும் நிலைத்திருந்தால் கேட்பது அருளிசப்படும். நான் இறங்கி வருவேன் கத்த சொல்கிறார். அவன் ஜெபிக்கிறான், ஓ தட் யூ வுட் பிளஸ் மீ அண்ட் என்லார்ஜ் மை டெரிட்டரி, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். யாபேசின் ஜபம் கேட்கப்பட்டது. இன்று உன் ஜபம் கேட்கப்படவில்லை என்று யோசிக்காதே, நீ முழுமையாய் ஜெபித்து கொண்டிருக்கிறாய், நீ அழுது ஜெபித்து கொண்டிருக்க கர்த்த சொல்கிறார், உன் ஜபம் என் செவியில் விழுந்தது, உனக்காக நான் யுத்தம் செய்வேன், உனக்காக நான் இறங்கி வருவேன். எல்லாரும் கைவிடலாம், எல்லாரும் உன்னை விட்டு போகலாம், உன்னை விட்டு ஓடலாம், நான் உனக்கு முன்பாக வருவேன். ஹல்லேலூயா. உனக்கு முன்பாக கடந்து போவேன், உனக்கு முன்பாக எதுவாக இருந்தாலும், எரிகோவாக இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும் உனக்கு முன்பாக சென்று அதை தகத்தெறிய நாள் கூடும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நட்டாற்ற விட்டால் என்ன, கர்த்தர் அந்த ஆத்தையை பழக்கிற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தை கடந்து வரும்போது அதை ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க, ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பிஃபோர் யூ ஸ்டார்ட் ப்ரே, ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் த காட் இஸ் கோயிங் டு ஆன்சர் ஃபார் யுவர் ப்ரேயர்.
ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறது முதல்ல யோசிக்கணும், கத்தர் என் ஜபத்துக்கு பதில் கொடுக்க போகிறார், கத்தர் என் ஜப. அதுதான் தானியேல் முழங்கால் படையிட்டு உட்காரும் போது பேசிட்டு இருக்கான். அவன் ஃப்ளைட்டில் வரான், யாரு கப்ரியல் தூதன் வரான் ஃப்ளைட்டில். இங்கிலீஷில் போடுங்க, ஏ கேம் இன் ஸ்விஃப்ட் ஃப்ளைட், வேகமாக வரும் பறந்து வந்தான். வந்து சொன்னான்னா, கம் ஆன் கெட் அப், யுவர் ப்ரேயர் ஆன்சர்ட், ஹல்லேலூயா, யுவர் ப்ரேயர் ஆன்சர்ட், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், கோ அண்ட் டு சம்திங் எல்ஸ், யுவர் ப்ரேயர் ஆன்சர், பிகாஸ் பிஃபோர் யூ ஸ்டார்ட் ப்ரே யூ நோ தட் காட் இஸ் கோயிங் டு ஆன்சர் யுவர் ப்ரேயர். நீ ஜபம் பண்ணதுமா யோசிக்க வேண்டும், கர்த்தர் என் ஜபத்துக்கு பதில் கொடுத்தார், கர்த்தர் என் ஜபத்துக்கு பதில் கொடுத்தான் என்று ஒரு உறுதியோடு ஜபம் பண்ணணும். சும்மா உட்காரக்கூடாது, நீ ஜபம் பண்ண உட்காந்தினா உன்னை சுற்றி இருக்காரெல்லாம் அசைய ஆரம்பிக்கணும். உனக்கு விரோதமாக எவனை செஞ்சு அவன் யோசிக்கணும், ஐயோயோ அவன் முட்டி முழங்கால உட்காந்துருக்கான், அவன் முழங்கால உட்காந்துருக்கான், ஐயோ எனக்கு ஏதோ நடக்குது, அப்போ முழங்கா அவன் யோசிக்க வேண்டும். நீ முழங்கால உட்காந்தா அவன் எதிரி ஆடணுமையா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ முழங்கால உட்காந்தா அவன் வீடு ஆடும், உனக்கு சதி பண்ணுறவன் வீடு ஆடும். கத்த யுத்தம் செய்கிறவர் கசல, நீங்கள் சும்மா இருப்பீங்க நான் யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருப்பீங்க, எவ்வளோ அழகான வார்த்தை, சும்மா இருப்பீங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ஐ ஃபைட் ஃபார் யூ. அதுதான் ஃபஸ்ட்டு, பிஃபோர் யூ ஸ்டார்ட் ப்ரே ஃபஸ்ட் அக்னாலேஜ் த காட் ஹூ ஹீஸ், கத்தர் யார் என்று தெரிந்து கொள்ளுங்க. சும்மா நேரத்தை வீண் பண்ண வீணடிக்காதீங்க, மீன் வீணடிக்காதீங்க. ஜபத்துக்கு முன்னாடி யோசிங்க, இயேசு எனக்கு பதிலளிக்க போகிறார். ஏன்னா நீ பேசாத வார்த்தையும் நான் அறிந்திருக்கேன்னு வேதம் சொல்கிறது, உன் வாயில் புறப்படாத வார்த்தையும் கத்த அறிந்திருக்கிறார். ஏன்னா சிந்தையில் கர்ப்பம் தரித்த உடனே அடுத்த செகண்ட் தான் வாயில் வரும், அப்போ கர்ப்பம் தரிக்கும் போதே கத்துக்கு தெரியும். அதான் சொல்கிறார், உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை கண்டேன்னு சத்த சொல்கிறார். நீ வெளியே வரத்துக்கு முன்பாக உனக்கு பேர் வைக்காத போதே உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கேன் கத்த சொல்கிறார். அந்த காலவெளியில் கத்தர் உன்னை அழைத்திருக்கா, ஒவ்வொருத்தரும் அழைத்திருக்கா. இங்கே நீங்கள் வந்தது ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு கத்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற இந்த நாளை குறித்திருக்கிறார். உங்கள் ஜபத்தை கேட்கிற நாள் இது, இதுவரை கேட்காத ஜபம் இன்று கேட்கப்படும். ஏனென்றால் விசுவாசத்துடன் ஜபிக்கிறீர்கள், உங்கள் தடைகளை கர்த்தர் முறிக்க வல்லவராக இருக்கிறார். எந்த கருத்தை ஜபித்து கொண்டிருக்கீங்களோ அதை பற்றி மறந்து போங்க. ஆண்டவரே இந்த தேவை அந்த தேவை யோசிக்காதீங்க, ஃபர்ஸ்ட் சீக் த கிங்டம் ஆஃப் காட், கர்த்தர் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்க, என் தேவாதி தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. அதுதான் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியும். எனக்கு எம்பியே தெரியும், எனக்கு எம்எல்ஏ தெரியும், எல்லாரும் தெரியும், அவனுக்கு ஒன்று தெரியுமா, கத்தருக்கு ஒன்று தெரியுமையா, ஹல்லேலூயா, கத்தருக்கு ஒன்று தெரியும். உனக்கு அவர் பேச தெரியாமல் இருக்காரு, அவருக்கு ஒன்று பற்றி தெரியும். நீ யார் எப்படி வந்து எங்கேருந்து வந்து அவருக்கு தெரியும். கத்தர் சொல்வார், நான் உனக்காக வழக்காடுவேன், உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் கத்தர் சொல்கிறார். அந்த கால வேளையில் யாபேசின் ஜபத்தை கேட்டவர் கத்தர் உன் ஜபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். இந்த பாருங்க, 9வது வசனத்தில் 9th chapter, 4th chapter, 9th verse, யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான், கனம் பெற்றவனாக இருந்தான். ஆனால் அவனை பெற்றது எப்படி, துக்கத்தோடு பெற்றான். வழியில் ஆரம்பித்தா சந்தோஷத்தில் முடியுமையா, கஷ்டத்தில் ஆரம்பித்தா களிப்பில் முடியும். யோசிக்காதீங்க, இன்றைக்கி நீ கஷ்டப்படுறீங்க, இன்றைக்கி கவலைப்படுறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும் நாள் வந்து கொண்டிருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு நாள் வந்து கொண்டிருக்குது, சந்தோஷம் வீசும் நாள் வந்து கொண்டிருக்குது. அதனால் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருங்க, விட்டு விடாதீர்கள், விட்டு உங்கள் ஜெபத்தை விட்டு விடாதீங்க. கத்தர் தினமும் நித்தமும் தேடுங்கள். ஏதோ ஆலயத்துக்கு வரணும், ரெண்டு வார்த்தையை கேட்கணும், கோ அண்ட் ப்ராக்டிஸ் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதை அபியாசப்படுத்துங்கள், அதை பயன்படுத்த பயன்படுத்த உங்கள் கத்தரோட வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக விளையாடும். அதுதான் சரியான வார்த்தை, விளையாடும். உங்கள் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டா உங்களை கண்டெல்லாம் பயப்படுவாங்க ஐயா, உங்களுக்கு எதிராக பேச பயப்படுவான், உங்களுக்கு எதிராக யோசிக்க பயப்படுவான். ஏன்னா நீ முழங்கால் படிட்டா அவனுடைய அஸ்திபாரம் ஆடும். ஹல்லேலூயா. அஸ்திபாரத்தை ஆட்டினது யார், பவுலும் சீலாவும் ஜபிக்கும் போது அஸ்திபாரம் ஆடியது. ஜபந்தான் பண்ணாங்க, ஆண்டவரே எங்களை விடுதலை பண்ணுங்க, எங்களை வெளியே கொண்டு போங்க, இந்த காவலால் ரசிக்கணும், அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஆடி பாடி துதிகாண்டு வேதம் சொல்கிறது, நீங்கள் ஆராதனை பண்ணும்போது அஸ்திபாரம் ஆடுமையா. உங்களுக்கு எதிராக இருக்க காரியங்கள், பவுலும் சீலாவும் எதிராக எல்லா காரியம் இருந்தது, சங்கிலி இருந்தது, அஸ்திபாரம் இருந்தது, கேட் இருந்தது, வாசல காவல் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆடி பாடி துதித்த போது அஸ்திபாரம் ஆடியது.
உனக்கு எதிராக இருக்க காரியங்கள் ஆட வேண்டுமா? நீ செய்ய வேண்டியது ஆடி பாடி துதி, வேற எதை பத்தியும் பேசாத. உன் கத்தரை நோக்கி, என் நேசப்பா உம்மை நோக்கி வந்திருக்கேன், உம்மோடு இருப்பதான் என் வாஞ்சையா என்று சொல்லிப்பார். உன்னுடைய எதிர்கார எல்லா அஸ்திபாரம் ஆட ஆரம்பிக்கும், சங்கிலிகள் அடைக்கப்படும், உடைக்கப்படும், அறுக்கப்படும். உன்னை சுற்றி இருக்க ரட்சிக்கப்படுவான், உன்னை தேடி வருவான். நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பான். உன்னை பார்த்து கேட்க வேண்டும், த்ரூ யுவர் ஆக்ஷன்ஸ் பீப்புள் நோ ஹூஇஸ் யுவர் காட். உன் தேவன் யார் என்று உன் செய்கையின் மூலமாக கற்றுக்கொள்வார்கள். சத்தியம் புறப்பட்டு வரும்போது அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாங்கள் ருசிக்க வேண்டும், அதை உட்கொள்ள வேண்டும், வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். இறைமையாக சொல்கிறான், வார்த்தையை உட்கொள்கிறேன், வசனத்தை கேட்டபோது அதை நான் சாப்பிட்றாண்டவரே சாப்பிட்ணும். அதுதான் அந்த கதை சொல்கிறார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். அவர் வார்த்தை புறப்பட்டு வரும்போது உன் வாழ்க்கை வசந்தமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி, பிஃபோர் யூ ஸ்டார்ட் ப்ரே, ஃபஸ்ட் அக்னாலேஜ் த காட் ஹூ ஹீஸ். த செகண்ட், ஃபஸ்ட் ரெக்கக்னைஸ் த பிளஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் காட். இது கர்த்தருடைய ஆசீர்வாதமா அல்லது உலகத்தின் ஆசீர்வாதமா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இரண்டு வகையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, சமாதானமும் இரண்டு வகையான சமாதானம் இருக்கிறது. உலகத்தின் சமாதானம், அதை கர்த்தர் சொன்னார், இந்த உலகம் தரக்கூடாத சமாதானம் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். அப்போ இந்த உலகத்தில் சமாதானம் இருக்குது, ஆனால் அது தரக்கூடாது, இந்த சமாதானம் நான் தரேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அது யோசிக்கணும், இந்த பிளஸ்ஸிங்ஸ் நீங்கள் கேட்குற பிளஸ்ஸிங். சில சமயம் ஜெபம் பண்ணுவீங்க, ஆனால் பிசாசானவன் வேறு விதத்தில் கொண்டு வருவான் ஆசீர்வாதத்தை. அதை நீ கவனிக்கணும், இது உண்மையாகவே என் ஜபத்துக்கு வர ஆசீர்வாதமாக இது. அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும். சும்மா வருதுன்னு வாரி போட்டுக்காதீங்க, அதனால் ஆக்கினி தீர்ப்புக்கு நீங்களே உங்களை நீங்கள் மாட்டிக்கொள்கிறீங்க, நீங்களே உங்களுக்கு சூனியம் வச்சுக்கிறீங்க. இந்த உலகத்தில் தான் சொல்வார்கள், அப்படி தான் சொல்லுவாங்க, உலகத்தில் சொந்த செலவில் சூனியம் வைத்துக்கொள்வது. நமக்கு யாரும் வைக்க தேவையில்லை, நமக்கு நாம தான் ஆப்பு வச்சுருக்கோம், நமக்கு நாம தான் விரோதி. நிறைய பேர் யோசிக்கிறதில்லை, நமக்கு எதிரி நம்ம வாய் தான், நமக்கு எதிரி நம்ம செய்ய தான். நாங்கள் மற்றவர்களை குற்றப்படுத்த வேணாம், மற்றவர்களை பற்றி பேச வேணாம். எங்கள் செய்ய தான் எங்கள் வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை கொண்டு வருது. நாங்கள் எல்லாவற்றிலும் நேர்மையாக நேர்த்தியாக இருந்து விட்டால் ஒரு பிரச்சனையும் வராது. பிளஸ்ஸிங்ஸ் வரும்போது அது எங்கேருந்து வருதுன்னு பார்க்க வேண்டும். அவன் கேட்டான், கிளீனாக கேட்டான், யாப்பே சிஸ்டரே, தேவனை நோக்கி, தேவர் என்னை ஆசீர்வதித்து என்னை எளிய பெரிதாக்கும், பிளஸ் மீ ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பிளஸ்ஸிங்ஸ் கேட்கணும், அடுத்து என் எல்லையை பெரிதாக்கும். உன்னிருந்து பிடுங்கப்பட்ட எல்லையை கத்த திருப்பி கொடுக்கும் நாள் இது. ஹல்லேலூயா. உனக்கு சுதந்திரமான விஷயங்களை கத்த திருப்பி கொடுக்கும் நாள் இது. உன் ஜெபத்தை கத்த கேட்குறா. நீ நினைக்கலாம், ஆண்டவர் என் கைவிட்டு போயிடுச்சே, நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு யோசிக்கிறேன். கத்த சொல்கிறார், உனக்கு நான் திருப்பி தருவேன் அதை. உன் எல்லையை பெரிதாக்கும் நாள் இது. உன் எல்லையை பெரிதாக்க நான் வந்திருக்கேன் சொல்கிறார். நீ எதுக்கு நீ பயப்பட வேணும், மற்ற காலத்தில் பயப்படக்கூடாது. கேட்கும் போதே அதிகமாக கேட்கணும். சில பேர் கேட்பாங்க, பிரதர் 5 ரூபா தான் கொடுக்கணும், கேட்குறது கேட்குற 50 ரூபா கேள, தராது வேறு விஷயம், 500 ரூபா கேள, நான் தரமாட்டேன் சொல்கிறேன் வேறு விஷயம், ஆனால் கேட்குறது பெருசாக கேட்டு பழகு, பிச்சைக்காரமாக ஏன் கேட்குறேன், அப்போது மற்றவங்க சொல்கிற வார்த்தை சரியாக இருக்குல்ல, வெளியே போய் பிச்சை எடுப்பேன்னு 5 ரூபா கேட்கக்கூடாது. கேட்க 5000 ரூபா கேள, நான் தரது தராது வேறு விஷயம், ஆனால் பெருசாக கேளுங்க. இப்போ முடிஞ்ச உடனே எல்லாம் வந்து கேட்குறீங்க, 500,000, 500,000 கேட்குறேன், எனக்கு சந்தோஷமாக இருக்கும், எனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் கேட்குறேன் நான் கொடுக்கவே கொடுக்கலையே ஒரு விஷயம், ஆனால் கேட்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதை தான் நீங்கள் பார்க்கணும். அதனால் கேட்குறது பெருசாக கேளுங்க. அதான் அவன் அப்படி தான் கேட்குறேன், பாருங்கள் யாபே இஸ்ரவேல் தேவன் நோக்கி, தேவர் என்னை ஆசீர்வதித்து, கம்மா போடுறான், என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என்லார்ஜ் மை டெரிட்டரி. அடுத்த சொல்கிறான், ஹோ தட் யூ பிளஸ் மீ அண்ட் என்லார்ஜ் மை டெரிட்டரி, லெட் யுவர் ஹேண்ட் பி வித் மீ. என்னை பெருசாக வட்டம் போதாது, உம்முடைய பெலன் எனக்கு வேணும், உம்முடைய பெலன் எனக்கு வேணும். அது ரெண்டாவது பிளஸ்ஸிங்ஸ் பார்த்தோம். மூன்றாவது, இன்வெஸ்ட் யுவர் ஹார்ட் டு காட், பிளஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் காட். முதல் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும், இருதயத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கணும், அப்போ தான் அவரை வந்து பிரவேசிக்க முடியும். இன்வெஸ்ட் பண்ணணும், யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் சம்திங். இந்த உலகத்தில் இன்வெஸ்ட் பண்ணாமல் பிஸ்னஸ் பண்ண முடியுமா? முடியாது.
எந்த எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு 1000 ரூபாவது மினிமம் வைக்கணும். ஒரு காரை வாங்கி விற்கிருந்தா கூட உன் பாக்கெட்லேருந்து ஒரு 1000 ரூபா வச்சா தான் 2000 ரூபா வரும் உனக்குள்ள. இன்வெஸ்ட் பண்ணாமல் எல்லோரும் வரணும் ஆசைப்பட்றாங்க. இங்கேயும் கத்தர் கேட்குறது என்ன தெரியுமா? இன்வெஸ்ட் யுவர் ஹார்ட், இன்வெஸ்ட் யுவர் ஹார்ட். உன் இருதயத்தை எனக்கு ஒப்புவி, உன் இருதயத்தின் அந்த ஆலயத்தில் நான் வசிக்க ஆசைப்படுகின்றேன். அவர் உனக்குள்ளே வரும்போது தான் உன் எல்லைகள் பெரிதாகிறது. உன் எல்லைகள் பெரிய உன்கிட்டருந்து பிடுங்கப்பட்ட காரியங்கள்லாம் திருப்பி கொடுக்கப்படும். உனக்குரிய காரியங்கள் திருப்பி கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எத்தனை காரியம் இழந்திருப்பீங்க? நானும் இழந்திருக்கிறேன் நிறைய காரியங்கள். ஆனால் கத்தர் திருப்பி கொடுப்பார். எல்லையை பெரிதாக்கிறவர் வந்திருக்கிறார் எங்கள் வாழ்க்கையில். எல்லையை பெரிதாக்க உண்மத்தில் உலாவை கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தை அரைக்கும் போது ஒன்றுமே இல்லையா? இந்த மேடை சைஸ் கூட இல்லையா? இப்படி தான் ஆலயத்தை ஆரம்பித்தோம். ஆனால் கத்தர் எல்லையை பெரிதாக கொண்டு போகிறார். என்ன சொன்னால், அவருக்கு ஒருவன் இருப்பார் என்று சொன்னால் அவர் உனக்காக வைராக்கியமாக நிற்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Do not shrink your blessings forth. Do not shrink your blessings. உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே குறுகி பண்ணாதீங்க. Need to climb or reclimb some of the land Satan has taken from you. உங்கள்கிட்ட பிடுங்கப்பட்ட காரியங்களை சாத்தானா சிசையும் பிடுங்கிடுவான் நம்மகிட்டருந்து. பிகாஸ் உலகத்தில் நம்ம கூட குடும்பமாக கூட இருந்து சில காரியம் பிடுங்கிடுவான். ஆனால் கத்த சொல்கிறார், உன் ஆசீர்வாதத்தை நீயே குறுகி பண்ணாத, நான் உனக்கு கொடுப்பேன் திருப்பி எல்லாவற்றையும். எல்லா நீ இழந்து போன எல்லாவற்றையும் கொடுப்பேன். பாட்டு மட்டும் பாடுவோம், உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படலை, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். போய் ரெண்டு கல்யாணம் பண்ணாதீங்க அதுக்குன்னு, புரியுதா? இந்த பாட்டை எழுதுனவன் யோசிக்கலை. யாக்கோபு பாடுறான், இப்போ இருக்கிறவங்களாம் அப்படி தான் பாடுறாங்க. இரு பரிவாரங்கள், ஒய்ஃப் கை இருக்குது, இங்கே இன்னும் கை பிடிக்கிறது. இரு பரிவாரங்கள், டேய் கையை விடு. யாக்கோ பண்ணி அப்போ ரூல்ஸ் இல்லை, ரிலேஷன் இல்லை, தெரியாமல் நடந்து போச்சு, அவன் வந்துச்சு. அதை ஒரு பாட்டாக எடுத்துட்டான் வர. அப்போ பாடும் போதே இரு பரிவாரங்கள், யாரோ கை, ஏய் கையடா, இங்கே தான் ஒய்ஃப் இருக்கா, அவள் கை பண்ண பிடி. உண்மை அது, இரு பரிவாரங்களுக்கு தந்திர. பாட்டு பாடும்போது டக்குன்னு பாடிடுறோம், அது அர்த்தத்தை யோசிக்கிறது இல்லை. அது யாக்கோபுக்கு ஆசீர்வாதம். உனக்கு இரு பரிவாரம் வேணுமா? உன்னை வச்சே அவன் வாய்க்க முடியல, ஒன்றை வச்சே வாழ்க்க முடியல. அப்போ இரு பரிவாரங்கள் யோசிங்க. கத்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது அதை நல்லா கவனிக்கணும். அது கத்தருடைய ஆசீர்வாதமாக, அது உலகத்தின் பிரகாரம் ஆசீர்வாதமாக கவனிக்க வேண்டும். அந்த காலத்தில் சில காரியங்கள் பழைய ஏற்பாடு நடந்திருக்கு, அதனால தான் அதை உடச்சி கத்தர் இதில் புதிய ஏற்பாட்டில் க்ளீனாக எழுதியிருக்கார். எல்லாவற்றையும் ஒருத்தனுக்கு ஒருத்தி, கணவன் மனைவியோடு சேர்ந்திருப்பானாக, மனைவி கணவனோடு சேர்ந்திருப்பாளாக, அழகாக தெளிவாக சொல்லியிருப்பாள். புதிய அதுதான் புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்டமெண்ட். அவர் கீழே வந்ததே உடன்படிக்கை பண்ண தான் வந்தார். புதிய கமெண்ட் உருவாக்கி, புதிய டெஸ்ட்மெண்ட்டை உருவாக்கி எல்லாவற்றையும் கொடுத்துட்டு போயிட்டார். இனி கேள்வியே கேட்க முடியாது. ஆதாம் ஏவாள் மாதிரி எஸ்கேப் ஆக முடியாது. ஆண்டவரே எனக்கு தெரியாது, ஆண்டவரே சாவறதான் எனக்கு தெரியாது, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க சாகவே சாவாயின்னு. நான் முன்ன பொண்ணு ஃபியூனலுக்கு போனதில்லை ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியாது, அதான் சாப்பிட்டு பார்த்தேன், இப்போ தான் தெரியுது நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன்னு. அவன் எஸ்கேப் ஆகிட்டான், கத்தர் மன்னிச்சு வெளியே விட்டார். உனக்கு எனக்கு எஸ்கேப் இல்லை, ஆனால் கேட்லாக் இருக்கீங்க. த கேட்லாக் ஸ்பீக்ஸ் ஃபார் யூ அண்ட் மீ. நீ எல்லாவற்றையும் எழுதி கொடுத்துருக்கிறார், எல்லாவற்றையும் எழுதி கொடுத்துருக்கிறார். ஆனால் பாடலை பாடும்போது நிறைய பாட்டு, இப்போ சமீபத்தில் ஒரு பாட்டு என் மனைவி பாடிக்கொண்டு இருந்தாங்க, என்ன பாட்டு நாவும் இல்லை. பேதுருவை போல் என்னை மாற்றுங்க ஆண்டவர், பவுலை போல் என்னை மாற்றுங்க ஆண்டவர். வேதத்தில் எந்த இடத்துலையும் யாருமே அப்படி ஜெபம் பண்ணல. பவுல் ஜோம் பண்ணியிருக்கானா? என்னை பேதுரை போல் மாற்ற ஆண்டவரேன் எங்கேயாவது, இல்லை பேதுரும் ஜோம் பண்ணியிருக்கானா எனக்கு அப்புறம் வர பவுலை மாற்றக்கூடாது ஆண்டவரேன்னு? எலியா, எலிசா மட்டும்தான் கேட்டான். அவன் கேட்டதுலேயும் அழகாக இருக்கு, உம்மக்கிட்ட இருக்க ஆவி எனக்கு டபுளாக வேணும், உம்மை போல் வேணாம் எனக்கு, எனக்கு உம்மை போல் வேணாம், எனக்கு டபுளாக வேணும். அரிதான ஒன்றை கேட்டாய், ஆனாலும் நீ பெற்றுக்கொள்வாய், நீ கத்தரை நோக்கும்போது பெற்றுக்கொள்வாய். அதனால் பாடுற பாட்டோட கவனம் இருக்கணும். சும்மா எழுதிட்டால் நம்ம வாங்கி பாடுறதில்ல. நான் பாடும்போது சொன்னேன், இந்த பாட்டை பாடாதம்மா, தயவுசெய்து வேதத்தில் எங்கேயும் போடலை. அவனை போல மாற்றுக்க, இவனை போல மாற்றுக்கிறேன். நீயா இரு, உனக்கு உரியதை நீ பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் கத்தர் உனக்கு போட்டிருக்க ட்ராக் என்ன, உனக்கு வைத்திருக்க சித்தம் என்ன, அதை கேட்டு பெற்றுக்கொள். ஏன் பேதுரு ட்ராக்கில் நீ ஓட ஆசைப்படுற? பேதுரு எப்படி செத்தான் தெரியுமா? தெரியுமா? நினச்சி பாருங்கள்.
எப்படிமா செத்தான்? தலைக்கீழா, தலைக்கீழா தொங்க விட்டு சாகடிச்சாங்க. இங்கே வேற ஒருத்தர் இந்த எந்த சீசன் நாவரில் ரெண்டாக கிழிச்சு சாகடிச்சாங்களாம். இந்த காலம் இந்த காலையும் பிடிச்சி அப்படியே கிழிச்சாங்களாம் பாதியாக. அப்புறம் யோசித்தேன், தலை எந்த பக்கம் போயிருக்கோம்? இப்போலாம் யோசித்து பார்க்கணும், அவ்வளோ பெரிய வேதனை, சரியான வேதனை அது. யோசித்து பார்க்கணும், ஜம் பண்ணுறதுக்குமே யோசிக்கணும். பேதுரு போல் என்ன மாதம், பேதுரு போல் கிழிக்க ரெடியா நீங்கள்? தலைக்கில் தொங்க ரெடியா? இல்லை பவுல், பவுல போல் ஜாக எத்தனை பேர் செத்துருக்காங்க? பவுல் சீசன் இல்லை, சீசன் செத்து சாவலாம் பாருங்கள். தப்பித்த ஒரே ஒரு யாழ் யோவான் மட்டும்தான். அவரும் கடையில் போட்டு வறுத்தாங்க, கொஞ்சம் வேகமாக எரிஞ்சிட்டார் வெளியே, வெந்திருந்து அவரும் முடிஞ்சிருப்பார். ஆனால் கர்த்தருடைய சித்தம் வெளிப்படணும் சொல்லி, வெளிப்படுத்த சுசி எழுதணும் சொல்லி அவனை வைத்திருந்தார் கர்த்தர். அதனால் பாடும்போது யோசித்து பாடுங்க. எல்லாரும் பாடுறாங்கன்னு கூட சேர்ந்து பாடாதீங்க. இந்த வார்த்தை கர்த்தருக்கு பிரியமா. ஒருத்தருக்கும் சுய அறிவு இருக்குல்ல, உங்களுக்கும் சுய ஞானம் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். இன்னொருத்தன அறிவை சார்ந்து வாழாதீங்க. ஜபத்தில் கூட ரொம்ப கவனமாக, ஆண்டவரே கேட்குறத வந்து கவனமாக கேட்காது. நீ என்னிலும் நான் உன்னை நிலைத்திருந்தால் நீ கேட்பது எதுவோ அது உனக்கு அருளப்படும். அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவங்க முட்டாள்தனமாக பேச மாட்டாங்க. ஜபத்தில் போய் ஆண்டவரே கடந்த வாரத்தில் ஆண்டவரே ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கேன், அந்த ஆஃப் லைசன்ஸ் எனக்கு கிடச்சிடணும் ஆண்டவரே. அது எப்படி கிடைக்கும்? கத்தர் நான் சாராய கடை ஓனரா உனக்கு தரத்துக்கு? நீ உலக பிரகம ஆசிரியர் கத்தர் கேட்க முடியாது, கத்தர் விரும்ப மாட்டார். முதலாவது அந்த ஜபம் கேட்கப்படாது. முதல்ல அதுக்கு அவருக்குள்ளே நினைத்திருக்கும் போது நீ கேட்கும் ஆசிரம் வித்தியாசமாக இருக்கும். உலகத்தில் இருக்கிறவன் எல்லாமே கேட்பான், கத்தரில் நினைக்கிறவன் சீக் பண்ணுவான், தேடுவான். ஆண்டவரே உண்மை பார்க்கணும் ஆண்டவரே, உம்மோட பேசணும் ஆண்டவரே. அப்படி இப்போ சீக்கிங்க்கும் ஆஸ்கிங்க்கும் வித்தியாசம் இருக்குது. இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் இன் யுவர் ப்ரேயர் யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன். இஃப் யூ ஆர் சீக்கிங் யூ ஆர் கிறிஸ்டியன். கத்தர் முகத்தை தேடணும். யாபேஸ் தேடுறான், தேடணுன்ட்டு தான் அந்த ஜபத்தில் வல்லமை புறப்படுது. கத்தரை தேடும்போது அவன் கேட்குற விதமே மாறுது. என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே, என்னிலிருந்து பிடுங்கப்பட்ட காரியங்கள் எனக்கு தாம ஆண்டவரே. நான் ஆண்டவரே சோகத்தில் பிறந்தேன், பேர் ஆண்டவரே பேரிலேயே வழி இருக்க ஆண்டவரே, என் வாழ்க்கையும் வழியாக இருக்க வேண்டுமா என்று அவன் அந்த ப்ரேயரை பிரேக் பண்ணுறான். உன் வாழ்க்கையில் உன் பேர் உனக்கு கூடாமல் இருக்கலாம், ஆனால் உன் ஜபம் உன் பேரை மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆஸ்க் காட் டு மல்டிப்ளை யுவர் டெரிட்டரி. Ask God, multiply borders. உன் எல்லை பெரிதாக்கப்பட வேண்டும். இந்த சின்ன ஜபம் தான், அதில் எத்தனை குறிப்பு வச்சுருக்கான். அண்ட் டூ மோர் த்ரூ யூ, உன் மூலமாக அந்த டெரிட்டரிக்குள் பிரவேசிக்கணும். நீ எத்திரிப்பு ரசிக்க வேண்டும். நீ பெற்ற இன்பத்தை மற்ற புறஜாதிகளுக்கு நீ சொல்லணும். நீ எத்தனை இடத்துல போய் நீ எவ்வளோ எவ்வளோ காரியங்களை பேசுகிறாய், கர்த்தரை பற்றி பேசுகிறாய் என்று யோசித்துப்பார். கர்த்தரை பற்றி எல்லாருக்குமே ஆசீர்வாத மெசேஜ்னா பிடிக்கும். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், இன்னொன்று இதுதான் மெசேஜ். இதை நீங்கள் பண்ணீங்கன்னா ஆசீர்வாதம் வரும். அது நீங்கள் கேட்க தேவையில்லை. யூ ஆர் வேஸ்டிங் எ டைம். இஃப் யூ ஆஸ்கிங் ஃபார் பிளஸ்ஸிங்ஸ் யூ ஆர் வேஸ்டிங் எ டைம். ஜஸ்ட் சீக் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய நீதியை நியாயத்தையும் தேடுங்க, அவர் ராஜ்யத்தை தேடுங்க. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வா. ஃபிஃப்த், ஆஸ்க் காட் டு பி எவ்ரி மூமெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் காட்ஸ் ஹேண்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் அண்ட் டு லீட் இன் யூர் ரைட் டைரக்ஷன். கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை செம்மையான வழி நடத்த மாண்டவரே, என்னை சரியான வழி நடத்த மாண்டவரே. கேட்கணும். த்ரூ திஸ் ப்ரேயர் வி நோ ஹூ இஸ் ஜாப் இஸ். அவனை பற்றி பெருசாக பேசப்படலை. இது ரெண்டு வசனம்தான், ரெண்டே ரெண்டு வசனம்தான். எவ்வளோ பேசியிருக்கு. ஏனோக்கு பற்றி இந்த எட்டே இடத்துலாம் போட்டிருக்கு. ஏனோக்கு தேவனை சஞ்சரித்தான். அவன் எல்லாரும் பேசியிருக்காங்க. நிறைய அதிகாரம் எதிர்ப்பாங்க, அவனை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. சிறு ஜபந்தான். யாபேசின் ஜபத்தை கேட்ட தேவனே என் ஜபத்தை கேளும் ஐயா. கேட்பார் ஐயா, கேட்பார். நீ ஜபிச்சுனா கேட்பார். அவருக்குள்ளாக நிலைத்திருந்து ஜபித்தா கத்தர் கேட்பார். ஃபஸ்ட்டு கடவுளுடைய பவரை புரிஞ்சுக்கொள்ளுங்க. அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் காட் அண்ட் இஸ் ஹேண்ட்ஸ். அதுதான் சொல்கிறான் பாருங்கள், எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. அவரோட கரம் இருக்கணும் எங்களோட கூட. அவர் கரத்தை விட்டோம் வச்சுங்களேன், எங்களுக்கு ஒரே வார்த்தை தான் ஐயோ. மாடியில் நிற்கிறீங்க, இன்னும் ஒருத்தன் பிடிச்சிருக்கான், விட்டேன்னு சொல்லுவீங்க முதல் வார்த்தை ஐயோ.
விட்டுட்டேப்பா விட்டுட்டேன்னு கூட சொல்லுவான், ஐயோ தான் போது சொல்லுவான். தண்ணியில் இதை இவர் நம்ம தெரிஞ்ச தம்பி ஸ்விம்மிங் போய் நல்லா தான் உள்ளே போனார். தூக்கி உள்ளே போடுவோம், ஐயோ ஐயோ ஐயோ. நேற்று பார்க்க போனோம், ஏற்றி விட்டோம், குடுக்குன்னு ஏறிட்டார் மேலே. திரும்பி பார்க்குறாரு, ஐயோ இறங்க முடியலையே. முதல் வார்த்தை ஐயோ தான். கத்தருடைய கரத்தை விட்டா முதல் வார்த்தை ஐயோயா. அவனோட சிரிச்சு ஏறினவர், ஐயோ வாய் மட்டும் பெருசாகுது, அது அழுகிறதுக்கு ரெடி ஆகுது வாய். அதுதான் உண்மை, நம்மளை அறியாமல் அழுகிறதுக்கு ரெடி ஆகுது. ஐயோ இறங்க முடியலையே, எப்படி இறங்க போகிறேன். நான் சார் இறங்கி வா, நான் பார்த்துக்கிறேன். கத்தருடைய கரம் உங்களோட இருக்கணும் ஐயா. அதை சொல்கிறேன் பாருங்க, உம்முடைய கரம் என்னோடு இருந்து அவருடைய கரம் உன் வாழ்க்கையில் இருந்தால் உன்னை ஒருவரும் அசைக்க முடியாது. அவருடைய கரத்தை நீ பிடிச்சிருந்தா உன்னை இழுத்துக்கிட்டு போவார். நீ வரலாற்றை கூட அதான் சொல்கிறான் பிரசங்கி, என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவேன், அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவேன். கத்தருடைய கரத்தை பிடிச்சா சொல்லுங்க, ஆண்டவரே நான் கொஞ்சம் லூஸு தான் ஆண்டவரே, நான் கொஞ்சம் திமிர் பிடிச்சவன் தான், நான் கொஞ்சம் முக்கார் பண்ணுவோம் ஆண்டவரே, ஆனால் என் கரத்தை நீங்கள் விட்டுறாத ஆண்டவரே, என்னை தரத்தரத்தை இழுத்து போகாண்டவரே, என் முட்டி தெரிஞ்சாலும் பரவாயில்ல, என் கால் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் போகல, என்னை இழுத்துட்டு போங்க ஆண்டவரே, ஏன்னா உம்முடைய கரம் என் கூட இருந்தால் என்னை ஒருவரும் அசைக்க முடியாது ஆண்டவரே. அல்லேலூயா. கரத்தை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்துங்க. உன் கத்தருடைய கரம் உன் வாழ்க்கையில் இருந்தால் உன்னை ஒருவரும் அசைக்க முடியாது, உன்னை ஒருவரும் அசைக்க முடியாது. அதுதான் ஜபம் பண்ணும்போது அதில் ஒவ்வொரு பாயிண்டாக பிரிச்சிருக்க பாருங்க, ரொம்ப பாருங்க. உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என் அங்கே கம்மா போட்டிருக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும், அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய கரம் உன் வாழ்க்கையில் இருந்தால் எந்த ஒரு தீங்கும் உன்னை அண்டாது. தீங்கு என்று சொல்வது வியாதிகள், கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், மற்ற சுற்றுப்புற எங்களுக்கு எதிராக யோசிக்கப்படும் காரியங்கள், இதெல்லாம் தீங்கு. கர்த்தருடைய கரம் வாழ்க்கையில் இருந்தால் தீங்கு. இதுவரைக்கும் வாழ்க்கையில் வந்திருக்கலாம், இதுவரைக்கும் பிரச்சனை வந்திருக்கலாம், தீங்கு வந்திருக்கலாம், கவலை கஷ்டம், ஆனால் இன்றைக்கி முடிவிடு, இந்த ஜபத்தை நான் செய்கிற ஆண்டவரே. யாபேஸ் பண்ண ஜபத்தை கேட்ட தேவன் என் ஜபத்தையும் கேட்பேர். நீ ஆபிராமுக்கும் தேவன், யாக்கோபுக்கும் தேவன், ஈசாக்கும் தேவன், தாவீதின் குமாரன், எனக்கும் தேவன் ஆண்டவரே. நீ என்ன சொல்லி அறிக்கை செய்து இந்த ஜபத்தை செய்ய சொல்ல. சில பேர் சொல்லுவாங்க ஆபிராமின் தேவன், ஈசா, நோ, ஃபஸ்ட்டு முதல் சொல்லு உன்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன் ஆண்டவரே என்று சொல். ஆபிராம் கொண்ட தேவன் இல்லை, அவர் உனக்கும் தேவனாக இருக்கிறார். நீ அந்த சொல்லி கேட்கும்போது சொல்லார், இதுவரை உன் வாழ்க்கையில் கண்ட எகிப்தினை நீ காண மாட்டாய். ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தினை நீ காண மாட்டாய். செத்த பணமாக பார்த்தார்கள் இஸ்ரவேலர்கள், அதான் சொன்னார், இன்று கண்ட எகிப்தினை நீ காண மாட்டாய். திரும்பி பார்த்தாங்க, ஆனால் எல்லா எகிப்தரும் செத்து கிடக்கிறத பார்த்தாங்க. நேற்று வீராப்பா நின்று பேசினவங்க, எகத்தாளம் பேசினவர்கள், ரதத்தில் வந்தவங்க எல்லாம் செத்து பணமாக இருக்கிறத இஸ்ரேல் பார்த்தாங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கும் பட்சத்தில் எந்த தீங்கு உன்னை அணுகாது, எந்த தீங்கு உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. Hallelujah. Sometimes blessings will become curses if it is not God's hand provided or guiding. கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாத பட்சத்தில் சில சில ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு சமமாக வர சான்ஸ் இருக்குது. அது ஆசீர்வாதம் மாதிரி தெரியும் உலகத்தில், இருக்கு இருக்காது, அது சமமாக மாறிடும். முதல் யோசி கர்த்தருடைய கரம் என் வாழ்க்கையில் இருக்கலாம். But ask that God's hand to play major role in your life. உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பக்க அதிகாரத்தை கர்த்தர் தான் கர்த்தருடைய கரம் நடத்த வேண்டும். அதை கர்த்தரை கேட்கணும், ஆஸ்க் காட் டு பிளே மேஜர் ரோல் இன் யுவர் லைஃப். ஆண்டவரே என் வாழ்க்கையில் எல்லாம் நீ தான் முதன்மை, நீ நடத்த வேண்டும் என்று கேட்கணும். ஸோ தட் ஹீ வுட் லீட் யூ த்ரூ எனி சர்க்கம்ஸ்டன்ஸ் அண்ட் ட்ரையர்ஸ் தட் கம் இன் யுவர் வே, தட் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ். ஆசீர்வாதம் என்பது காசு பணம் வருவது, கார் வாங்குவது, வீடு வாங்குவது அல்ல. காத்தால் எழுந்தா நிம்மதியாக மூச்சு விட்டு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக ஃபேமிலி பேசுகிற இதுதான் ஆசீர்வாதம். இது நிறைய பேருக்கு இல்லையா? சொத்து சுகமெல்லாம் இருக்குது, ஹலோன்னு சொல்ல ஒரு ஆள் இல்லை, எப்படி இருக்குன்னு கேட்க ஒரு ஆள் இல்லை. எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? எப்படி இருக்கு காலில் சொன்னால் அதை விட கேர்ஸ் வேறதுமே இல்லை.
கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் இது இதுதான் ஆசீர்வாதம், நிரந்தரமான ஆசீர்வாதம், சந்தோஷமாக. இந்த பணம் புகழ உடனே அரிச்சு போ, நாங்கள் இருக்கமே இல்லையோ, இதெல்லாம் ஒரு நாள் அறிஞ்சு போ, இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. பார்த்து கொண்டிருக்கவே இந்த ஃபோன்லாம் வேல்யூ இல்லாமல் போகுது. யாராவது ஆப்பிள் ஐஃபோன் 3 வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி இல்லை, கொண்டு போய் ஊரில் கொடுத்துருப்பீங்க, இல்லை ஊருக்கு அமைச்சிருப்பீங்க. நமக்கு பயன்படாது, இனி நம்ம ஐஃபோன் 7 இருக்கோம். அடுத்த வருஷம் கேட்டால் ஐஃபோன் 7 பயன்படாது, ஐஃபோன் 8 இருக்கும் சொல்லுவீங்க. பார்த்து கொண்டிருக்கவே இது நாள் பட்டு போகுது, எக்ஸ்பைர் ஆகுது. நீங்கள் பார்க்காம எத்தனை காரியம் எக்ஸ்பைர் ஆகும் யோசித்து பாருங்கள். தம்பி சொன்னான், எவ்வளோ காரியம் கஷ்டப்பட்டு சேர்க்குறோம், நாளைக்கு உன் பிள்ளை வந்து விற்று போடுவான். எதுக்கு வச்சுருக்காங்க? இழுத்து வேறு எதாவது வாங்கிக்கலாம், வாங்கிவான் கவுனது. எந்த இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் நிரந்தரம் இல்லை. உங்கள் ஆசீர்வாதங்கள் பொக்கிஷங்களையும் அங்கே சேர்த்து வைங்க, பரலோகத்தை சேர்த்து வைங்க. நாங்கள் பரதேசியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில், பரதேசியாக. வி ஆர் ஃபாரினர்ஸ் ஃபார் திஸ் வேர்ல்டு. எங்களுடைய குடியிருப்புகிதமாக இருக்குது ஹெவனில் இருக்குது. அந்த நோக்கத்தோடு வாழ்ந்தால் எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் செம்மையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னென்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு ப்ரேயர் டு அ கவனன்ட் காட், உடன்படிக்கை தேவனோடு நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். இரண்டாவது பிளஸ்ஸிங்ஸ், தேர்ட் ப்ராஸ்பரிட்டி, நான்காவது ஸ்ட்ரென்த், ஃபிஃப்த்து சேஃப்டி அண்ட் பியூரிட்டி, அண்ட் சிக்ஸ்த் ஃப்ரீடம் அண்ட் சாரோ. உன் வாழ்க்கையில் எல்லாம் சுதந்திரமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் எல்லா சோகத்தையும் கர்த்தர் எடுத்து போடுவார். இதுவரைக்கும் நீ அழுதுருக்கலாம், இதுவரைக்கும் புலம்பியிருக்க, கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோட இந்த பெரிய காரியம் செய்வேன். நீ அழுதது போதும், நீ கலங்கினது போதும், இனி கலங்காதே. உனக்கூட இருக்கவன் நான், உன் கரத்தை பிடித்திருக்கவன் நான், உன்னை நடத்த வல்லவனாக இருக்க கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. The job is name is literally means born with pain. You have to speak against your curse and toil and trouble. உனக்கு எதிராக வரும் சாபங்களையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் எடுத்து நீ பேச வேண்டும். அதை பார்த்து நீ துவண்டு போகக்கூடாது. ஐயோ கஷ்டம் வந்துச்சுன்னா இயேசு நாமத்தில் போயின்னு சொல்ல வேண்டும். இயேசு நாமத்தில் கத்த சூழ்நிலை மாற்றி போடுவார், கத்த சூழ்நிலை மாற்றி போடு. தேவன், ப்ரே டு காட் டு டேர்ன் யுவர் வீக்னஸ் இன் டு க்ளோரி. ஹல்லேலூயா. அவனுக்கு அவன் பேர் வீக்னஸாக இருந்துச்சு, ஜாபேஸ் என்றால் பெயின் பெயின் பெயின். அவனை பார்க்குறனா சொல்லியிருப்பாங்க, ஐயோ தலைவலி வருதுடா, அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஜாபேஸை பார்க்கும்போது ஐயோ தலைவலி வருதுடா, ஐயோ இவன் வந்து இவன் வந்தாலே சோகம்டா, இந்த அழுமூஞ்சி வந்தாலே சோகம்டா. நான் சொல்லுவேன், இவனை பார்த்த சமயம் நீ அழுதுனா என் வீட்டு வரக்கூடாது. இங்கெல்லாம் சிரிச்சு இருக்கிறவங்க, நோ நெகட்டிவ் ஆக்டிவிட்டி. நீ அழுதுனா நாங்களும் அழுவோம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இன்னும் வீட்டில் விட்டுவான்னு சொல்லுவோம். சிசவியா உண்மை அது, எல்லாம் பாசிட்டிவாக இருப்பீங்க. ஒருத்தன் நெகட்டிவாக பேசி கெடுத்துருவோம் எல்லாத்தையும். தட்ஸ் ட்ரூ. பாசிட்டிவாக எப்போதுமே நம்ம இருக்க வேண்டியது கர்த்தருடைய சன்னிதானம், அது பாசிட்டிவ் அதுலேயே இருக்கணும். அப்போ நெகட்டிவ்குள்ளே இருக்க வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தம்பி வாங்க மேடைக்கு வாங்க. ஹல்லேலூயா. யாபை சொன்ன ஜபம், யாபை சிவன் தேவனை நோக்கி, தேவரீ என்னை ஆசீர்வித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படைக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அதற்கு அவன் தேவைகளை வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, இங்கே வந்திருக்க மக்களை கண் நோக்கி பாரு ஆண்டவரே. எத்தனையோ முறை ஆண்டவரை ஜெபம் பண்ணியிருக்காங்க, இன்று ஆண்டவரே எங்கள் ஜெபம் ஆண்டவரே கொஞ்சம் சற்று மாறுகிறது. ஆண்டவரே ஜெபம் பண்ண அமர்வதற்கு முன்பாகவே என் தேவன் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என் தேவனிடம் கேட்கும் காரியங்கள் கத்தர் அருள் செய்வார், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று ஆண்டவரே அந்த நம்பிக்கைகள் இருக்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மாதா பிதா என்னை தீதாய் மதிக்கையில், மாதா பிதா என்னை தீதாய் மதிக்கையில், மற்றோர்க்கு பற்றேதையா எளியன் மேல், மற்றோர்க்கு பற்றேதையா ஏனனுக்கு ஆதாரம் நீதானையா, எந்துரையே ஆதாரம் நீதானையா. நாம் துணையென நயந்தோரை சொன்ன
வரைக்கும் வருவேன் என்று கரம் பிடித்தவர்கள் கூட சில நேரம் உன்னை விட்டு போகலாம். உனக்காக எல்லாம் செய்யணும்னு சொன்ன தாய் தந்தை கூட சில சமயம் உன்னை விட்டு போகலாம். ஏனென்றால் எல்லாருக்கும் ஒரு காலம் இருக்குது, மரிக்கும் ஒரு காலம், பிறக்க ஒரு காலம், எல்லாரும் உன்னை விட்டு போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என் கரம் உன்னோடு இருக்கிறது, என்னுடைய கரம் உன்னோடு இருக்கிறது. ஏனென்றால் உன் தாயின் கருவறையில் நீ உருவாதற்கு முன்பே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் வாயில் பிறக்காத வார்த்தை உன் சிந்தையில் அறிந்த தேவன் போல உன்னை நீ வருவதற்கு முன்பாக, நீ ஜெனிப்பதற்கு உன்னை அறிந்த தேவன். உன் கரத்தை நான் பிடித்திருக்கிறேன், உன்னை கரத்தை நான் பிடித்திருக்கேன், உன்னை நான் முன் குறித்திருக்கேன், உன்னை கொண்டு பெரிய காரியத்தை நான் செய்வேன். உனக்காக நான் இறங்கி வருகிறவன், உனக்காக நான் எந்த காரியத்தையும் செய்வேன். ஏனென்றால் நீ என்னுடைய குமாரன், நீ என்னுடைய குமாரத்தி, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். என்னை நீ நித்தம் தேடுவாய் என்றால், என்னோட நீ உறவு வைத்துக் கொள்ள என்றால், உனக்காக நான் யுத்தம் செய்கிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களுடைய ஜெபத்தை இந்த நாளிலிருந்து மாற்றும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுக்கு பிடிக்கப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு ஆண்டவரே, எங்களுக்கு உரியதான காரியங்களை ஆண்டவரே இந்த உலக சத்திரம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் என் தேவன் இன்று சொல்கிறார், உன் எல்லையை பெரிதாக்கிறவர் உனக்கு முன்பாக நான் சென்று கொண்டிருக்கேன். உன் எல்லையை பெரிதாக்கிறவர் உன்னிடம் பிடுங்கப்பட்ட காரியங்களை உனக்கு நான் திரும்ப தருவேன். கர்த்தருடைய வாக்கு உனக்கு முன்பாக புரட்டப்பட்டு வருகிறது. உனக்காக யுத்தம் செய்கிறவர், உனக்காக யுத்தம் செய்கிறவர் நான். உன் கரத்தை பிடித்திருக்கிறவன் நான். உன்னை கொண்டு பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன், உன் எல்லைகளை பெரிதாக்குவேன். மற்றவர்கள் பார்க்கும்படியாக, மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படியாக உன்னோடு மகிமையின் காரியங்களை செய்வேன். கர்த்தர் சொல்கிறார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை தீங்கு சேதப்படுத்தாது, தீங்கு உன்னை அணுகாது, வாதை உன் கூட தணுகாது. ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன். உனக்குள்ள வாதை இதுவரை இருந்திருக்கலாம், இப்போது இந்த சனம் இந்தனுடைய இயேசுவை நாமத்தாலே போயிட்டு கட்ட கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன வியாதிகள் இருக்குமானாலும், என்ன வேதனை இருக்குமானாலும், என்ன கவலைகள், இயேசுவை நாமத்தாலே போயிட்டு கட்ட கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், இதை பார்த்து கொண்டிருந்த தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, உன்னை கரம் பிடித்து நடத்துகிறவர் நான், உன்னை கரம் பிடித்து நடத்துகிறவர் நான், உன்னோடு இருந்து பெரிய காரியத்தை நான் செய்வேன், உன் வாழ்க்கையை மாற்றுவேன் நான், உன்னை அழைத்து வந்தவர் நான், உனக்காக வழக்காடுகிற தேவன் நான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இயேசுவே, இயேசுவே, நன்றி அப்பா. எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே பரிந்து பேசுகிறவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் அப்பா உம்மை நாமத்தில் முழங்கால் படியிடும் போதெல்லாம் எங்களுக்காக எழுந்து கீழே இறங்கி வருகிற தேவன் நீர் ஒருவர்தான் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களை அபிஷேகத்துக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை பாராட்டுற ஆண்டவரே. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். உமக்கு ஆண்டவரே எல்லா துதிகளை மகிமையும் கொடுக்குற ஆண்டவரே. என் தேவன் ஒருவருக்கு எல்லா துதிகளை மகிமையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கும் நேரத்தில் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கும் போது கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஆராதிக்கும் போது எரிகோ இழுந்து விழுந்தது. ஹல்லேலூயா. ஆராதனை பண்ணும்போது செங்கடல் பிளந்தது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையிலும் உன் வாழ்க்கை நட்டாற்றில் விட்டது போல இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த நட்டாற்றிலும் நான் பாதையை உருவாக்குறவர், நான் பாதையை உருவாக்குறவர். உனக்கு முன்பாக சொல்கிறேன், நீ முழங்கால் படிடும் போதெல்லாம், நீ ஜெபிக்கும் போதெல்லாம் உனக்கு எதிராக வரும் காரியங்கள், அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும், அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும், கட்டுகள் அழுக்கப்படும். எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் உனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ சும்மா இருந்து துதித்து கொண்டிரு, துதித்து கொண்டிரு. உனக்காக நான் வழக்காடுவேன் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதிசயமானவர், அற்புதமான, ஒரு ஒரு அதிசயத்தை செய்கிறவர், ஒரு ஒரு அதிசயத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா. தலைமுறை அவனை குணமாக்கி இருக்கிறார். நீ செய்ய வேண்டியது விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனை புரியப்படுத்த கூடாத காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, ஹல்லேலூயா. நன்றி. எல்லாம் அமர்ந்துருங்க அப்படியே. ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே அமர்ந்துருங்க. திருவந்த ஆராதனைக்குள்ள செல்ல போகிறோம். முழங்கால் படிங்க. இது நல்ல சமயம். முடியாத அமர்ந்துருங்க. முழங்கால் படிட்டு நிற்கிறவன் நில்லுங்க. உங்களை நீ சுத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீ பார்த்து கொண்டிருக்க ஜெய ஜனமே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நீங்கள் திருவிழந்த ஆராதனை எடுக்கவில்லை என்று சொன்னால் இதுவரை உங்களை ஒப்புவித்து ஞானஸ்தானம் பெற்று கர்த்தர்க்கென்று சாட்சியாக வாழுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்தபடியாக இருங்க. ஹல்லேலூயா.